ஒரு ஸ்டேஜ் உங்களுக்கு இருக்குது. ஏய், நான் சொல்றதுக்கு கேள்வி கூடாது, மத்த எல்லாத்தையும் கேள்வி கேளு, நான் சொன்னாலும் கேள்வி கேட்காத அப்படிங்கிற அளவுக்கு தான் பெரியாருடைய பகுத்திலேயே இருந்துச்சு. ஆனா இஸ்லாம் மட்டும் என்ன சொல்லுது, அட குரான் சொல்லி சொன்னா கூட எந்த சொல்லுவான், கரெக்ட் தான் அது, அந்த வழக்கம் சரிதானா, நீ விளங்கி ஆராய்ச்சி பண்ணி நீ வந்து அதை பின்பற்றணும் அப்படிங்கிற அல்லாஹ். இன்னும் சொல்லி காட்டுறான் அல்லாஹ், உங்களுக்கு வந்து அல்லாஹ்வை நம்ப சொல்லும் பொழுது, கடவுள் இருக்கான்னு சொல்லும் பொழுது, சும்மா நம்புங்கட்டு ஒரு இடத்துல நல்லா சொல்ற, ஏன்பா அல்லாஹ் பத்தி பேசுறீங்களே, எத்த பக்கருக்கு சமாவாத்தி உள்ளார் நல்லடியார்களுக்கு எல்லாம் சொல்றான், இரவில் எழுந்து தொழுவார்களாம், தொழுகிற நிறுத்திருக்கலாம் அல்லாஹ், இரவுல எழுந்து தத்தஜாபா ஜுனூபுகும் அணில் மலாஜி, படுத்த படுக்கையிலிருந்து அவர்கள் எழுந்து உட்கார்ந்து கொண்டு அல்லாவை திக்ர் செய்வார்கள், துதிப்பார்கள் சொல்லிவிட்டு அந்த தொடர்ச்சியா சொல்றான். மேலும் என்ன செய்வார்கள் தெரியுமா, சமாவாத்தி வல்லர், இந்த வானங்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றன என்று சிந்திப்பார்கள், இந்த பூமி எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றன என்று சிந்திப்பார்கள். சிந்தித்து பார்த்துவிட்டு ரப்பனா மா ஹலக்தஹாதா பாத்திலா, இறைவா இதை நீ வீணுக்கு படைக்கவே இல்லை, ஒரு அர்த்தத்தோட தான் படைச்சிருக்கிற, ஒரு காரணத்தோட தான் படைச்சிருக்கிற அப்படி சொல்வார்கள் சிந்திக்க சொன்னா பாருங்க. நல்ல அடியார்கள் வந்து தஸ்பீஹ் உருட்டிட்டு இருப்பாங்கன்னு சொல்லல, நள்ளிரவுல எழுந்து தொழுது விட்டு ஆகாயத்தை ஆய்வு பண்ணுவார்களாம், ஆகாயத்தை சிந்திப்பார்களாம், இறைவா நீ வீணுக்கு படைக்கல, வேஸ்டா படைக்கல, எதையுமே எந்த ஒன்றையும் நீ வீணுக்கு படைக்கல அப்படின்னு சொல்லி சிந்திப்பார்கள். இன்னொருத்தனோட கூப்பிட்டு சொல்றான், அவளா எழுந்துருவன இழல் ஜிபிலி கைப குளிக்க, நீங்கள் வசிக்கிற பகுதியில் ஒட்டகம் இருக்கிறது, அதை கொஞ்சம் பார்க்க மாட்டீர்களா, கைப குளிக்க அது எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா, அதை சிந்திக்க சொல்றான். அந்த பாலைவனத்தில் வாழ்ந்த மக்களுக்கு எந்த ஒட்டகம் தெரியுமோ அந்த ஒட்டகத்தை காட்டி, இது கொஞ்சம் பாருங்கடா, சிந்திக்கலடா, நான் இருக்கிறேங்கிறத காட்டுறது கல்யாணம் பண்றான், கண்ண முடி நம்பாத, சிந்தி ஒட்டகத்தை சிந்தி, இல்ல இபிலி கைப குளிக்க அப்படி கேட்கறான், ஒட்டகத்தை படி ஒயில சமாய் கைபொருவியத், இந்த வானம் எப்படி உயர்த்தப்பட்டிருக்கு பாரு, ஒயிலல் அருந்து கைப சுத்திய, இந்த பூமி எப்படி விரிக்கப்பட்டிருக்கு பாரு, ஒயிலல் ஜிபாலி கைப நுசிபத், மலைகள் எப்படி நிலைநாட்டப்பட்டிருக்கிற என்று சிந்தித்து பார். அப்ப அல்லாஹ் நமக்கு என்ன உத்தரவு போடுறான், மலை எப்படி சிந்தி, பூமி எப்படி இருக்கு சிந்தி, வானம் எப்படி இருக்கு சிந்தி, ஒட்டகம் எப்படி இருக்கு சிந்தி, நீ எப்படி இருக்கிற சிந்தி, இப்படி எல்லாத்தையும் சிந்தி சிந்தி சிந்தின்னு சொல்லக்கூடிய வசனங்கள், சிந்திக்க தூண்டுகிற வசனங்கள், ஆய்வு செய்வதை ஆர்வமூட்டக்கூடிய வசனங்கள் ஒன்றில் படிச்சுக்கிட்டே போனோம், திருப்பி திருப்பி கௌமியாலமும் சொல்லிவிட்டு செய்யறான். முட்டா பயலுக்கு இதுல ஆதாரம் இருக்கு சொல்லவே மாட்டான், ஒரு விஷயம் சொல்லிவிட்டு இன்ன வீதாலிக்கல ஆயாத்தின் அல்பாப், இதுல அறிவுடைய மக்களுக்கு படிப்பினைகள் உண்டு, அறிவத்தான் விரும்புறான், குருட்டு கூட்டத்தான் விரும்பவே இல்லை, எதை விரும்புறான், அறிவுடைய மக்களுக்கு இதுல படிப்பினை இருக்குதுங்கிறான். ஒரு இடத்துல லி கௌமி யாலமூன், அறியக்கூடிய மக்களுக்கு இதுல பாடம் இருக்குங்கிறான், லி கௌமி யஃபகூன், விளங்கக்கூடிய மக்களுக்கு இதுல பாடம் இருக்குங்கிறான். பல இடங்கள்ல யாலமூன்கிறான், யஃபகூன்கிறான், எத்தத பொருங்கிறான். இப்படியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆய்வு பண்ணுவதையும் சிந்திக்கிறதையும் அப்படி படுறான். இன்னும் சொல்ல போனா என்னைய பயப்படுறவன் யாருன்னு கேட்டா அறிவாளிதான் பயப்படுவான்ட்டு அணுகல போனோம். வேற வேற மார்க்கத்தில் கடவுளுக்கு யார் பயப்படுவான், முட்டாள் பயப்படுவான். வேற வேற மார்க்கத்தில் கடவுளுக்கு யார் பயப்படுவா, முட்டா பய பயப்படுவான். அந்த கடவுள் நம்பிக்கை எப்படி இருக்கும், கடவுளை பத்தி கேள்வி கேட்டா கடவுள் இல்லைங்கிற அளவுக்கு வச்சிருப்பாங்க. வேற வேற மார்க்கங்கள்ல வந்து அவன் சொல்ற கடவுளை பத்தி கொஸ்டின் எழுப்புறான்னு வைங்க, இல்லங்கிற முடிவுக்கு தான் வரணும். இங்க என்ன இல்ல சொல்லி காட்டுறான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை யார் பயப்படுவார்கள் என்று சொன்னால் அறிஞர்கள் தான் பயப்படுவார்கள். இந்த ஒரு மார்க்கத்தில் மட்டும்தான் சிந்திக்க சிந்திக்க அல்லாவை நம்புவான். கொள்கையா இப்படி ஒரு கோட்பாடா, வேற எந்த மார்க்கத்தில் கடவுளை பத்தி சிந்திச்சாலும் கடவுள் இல்லைன்னு, இந்த ஒரு மார்க்கத்தில் கடவுளை சிந்திச்சான்னு சொன்னா கடவுள் நம்பிக்கை அதிகமாகும். அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னைய பயப்படுறது கூட அறிவாளி தாங்கிறான். அல்லாஹ் யூத்தல் ஹெக்குமத்தை பக்கத்து ஊத்திய ஹைரன் கசீரா, யாருக்கு ஹெக்குமத்தை ஞானத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டானோ ஏராளமான நன்மைகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. லேசப்பட்ட நன்மை இல்ல, ஞானம் இருக்கணும் உனக்கு, விளக்கம் இருக்கணும், சிந்திக்கிற திறன் இருக்கணும், எதையும் தர்க்க ரீதியாக ஆய்வு பண்ணி வழங்கிக் கொள்ளணும், எந்த மாதிரியான கொஸ்டினுக்கும் எதிர்பார்த்துக்கும் பதில் சொல்லக்கூடிய அளவுல உன்னை வளர்த்துக்கணும், இதுக்கு பேர் தான் ஹெக்மத். இந்த ஹெக்மத் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஏராளமான நன்மைகள் அவனுக்கு கிடைச்சிருக்கு. பக்கத்து ஊத்திய ஹைரன் கசீரா, இதெல்லாம் பான் வசனங்கள், நானே சொல்லல, பக்கத்து ஊத்திய ஹைரன் கசீரா, ஏராளமான நன்மைகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குல்ஹால் எஸ்தவில்லதீன யாலமூன் வல்லதீன லாயாலமூன், விளங்கிக் கொண்டவர்களும்
விளங்காதவர்கள் சமமாவார்களா? ஏன் அல்லாஹ் நம்புற? எங்க அப்பா நம்புனா நம்புனேன், நீ ஏன் அல்லாஹ் நம்புற? இன்னென்ன காரணங்களுக்கு நம்புற? ரெண்டு உண்ணாவுமா? ஒருத்தனுக்காக நான் என்ன நம்புற? அப்ப நம்புனா இதெல்லாம் எதிர்க்கும். ஆனா சமம் கிடையாது. எல்லாத்துக்கும் விளங்கணும் சமமா முடியாதுல. ஹல் யஸ்தவில்லதீன யஆலமூன் வல்லதீன லா யஆலமூன், அறிந்தவர்களும் விளங்கியவர்களும் விளங்காதவர்களும் சமமாவார்களா என்று நபியே கேளுங்க. ரப்பி ஸிதனி இல்மா, இவ்வளவு பெரிய ஞானத்தை எல்லாம் கொடுத்துவிட்டு யாருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்தி அவங்க சொல்றாங்க, ஊத்தீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், எனக்கு எவ்வளவு ஞானத்தை எல்லாம் தந்திருக்கிறார்கள் என்று கேட்டால், முன் சென்றவர்களுடைய ஞானம் இனி வரக்கூடியவர்களுடைய ஞானம் சேர்த்து எனக்கு தந்துட்டாங்க. உண்மைதான், அவங்களுடைய ஒவ்வொரு போதனையும் இன்றைக்கு அறிவியல் யுகத்தில் கூட மறுக்க முடியல. அவர் சொன்ன வழிதான் கரெக்ட்னு சொல்லி உலகம் திரும்பிக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை அல்லாஹ் கொடுத்தான் அவங்களுக்கு. அல்லாஹ் கட்டளையறா, ரப்பி ஸிதனி இல்மா முஹம்மதே, சொல் என்ன சொல்லணுமா? ரப்பி ஸிதனி இல்மா, இறைவா ஞானத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமா தாவேன். பத்தல அது பத்தல, உலகம் கொடுத்துட்டு முன்னோர் முன் சென்றவர்களுடைய ஞானம் பின்னாடி வரக்கூடிய ஞானம் அப்படியே கொடுத்துட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? இது பத்தாது முஹம்மது, மத்ததெல்லாம் போதும்னு சொல்ல சொல்றான். காசுல லிமிட் பண்ணிக்க, இருக்கிற கொண்டு போதுமாயிக்க, மற்ற வசதிகள்ல என்ன கிடைச்சிட்டு அதை வச்சு போதுமாய் கொள்ளணும். இதுல மட்டும்தான் என்ன செய்யணும்? ஆசைப்படணும், இன்னும் தான் கேட்கணும். பத்தலை இன்னும் கொடுவேன், இன்னும் கொஞ்சம் படிச்சிடும், இன்னும் கூட அல்ல இது கேளுங்கிறான். அதிகமாக்கி தாண்டு கேட்கறதுக்கு ஒரு ஆர்டர் இருக்குன்னு சொன்னா இது ஒண்ணுக்கு தான் இருக்கு. குல் நபிய, நீங்க சொல்லுங்கள், என்ன சொல்லணுமா? ரபி சிதனியில்மா, எனக்கு ஞானத்தை விளக்கத்தை அறிவ இன்னும் அதிகமாக்கித்தா, இன்னும் அதிகமாக்கித்தான்னு சொல்லி அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. இப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வந்து நம்மளை விளங்கி சிந்தித்து ஆய்வு பண்ணுவதற்கு கட்டளையிடுறான். குட்டுத்தனமா நம்பினது இருக்கட்டும், கிடைச்சதா இருக்கட்டும், இனிமேலாவது நம்ம நம்பின நம்பிக்கை என்ன செய்யணும்? இன்னமும் நம்ம வளப்படுத்திக் கொள்ளணும், இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்ளணும், இன்னும் விளங்கி பின்பற்றக்கூடிய மக்களாக நம்ம என்ன செய்யணும்? ஆகணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை நம்ம தௌஹீத பற்றி உள்ள எல்லா சந்தேகங்களையும் தீர்க்கும் விதமாக விளங்கணும், ஆராய்ச்சி பண்ணணும். எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணணும்னு பாருங்க. ஒரு உதாரணம் சொல்றேன், புரிந்து கொள்றதுக்காக வேண்டி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின அந்த சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய ஒரு விவரமான அளவுக்கு சமுதாயத்தை உருவாக்கியிருந்தாங்கன்னு பாருங்க. ஒரு போர்க்களம், பத்ர் போர்க்களம் உங்களுக்கு தெரியும். அந்த பத்ர் போர்க்களத்தில் எதிரிகள் வந்து கொல்லப்பட்டு போனவங்களை எல்லாம் தூக்கி ஒரு பாறடைஞ்சு கிணத்துல போடுவாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். இதெல்லாம் பின்னாடி நான் சொல்லுவேன். இந்த சம்பவங்கள் வந்து இறந்ததுக்கு பிறகு ஒரு மனிதனுடைய நிலை என்னங்கிற இடத்துல சொல்லுவோம். அந்த டாபிக் நான் சொல்ல வரல, இது வேற ஒரு டாபிக்கா சொல்ல வரேன். கிணத்துல தூக்கி போட்டுறாங்க, பாறடைஞ்ச அபுஜஹில் கொல்லப்பட்டவங்க எல்லாம் தூக்கி ஒரு கிணத்துல தூக்கி போட்டுறாங்க. போட்டுப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோக்கி பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? இன்னா வஜதனா மாவாத ரப்புனா ஹக்கா, எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்தானே அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ரசூல்லா சொல்றாங்க, கபூர்ல பார்த்து அந்த பாலடைஞ்ச கிணத்தை பார்த்து சொல்றாங்க, எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்ததை பெற்றுக்கொண்டோம். ஹல் வஜத்தும் மாவாத ரப்புக்கும் ஹக்கா, உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் வந்து பெற்றுக்கொண்டீர்களா? கேட்கிறாங்க அபுஜெயில பார்த்து, கேட்கிறாங்க அபுஜெயிலுடைய பாடியை பார்த்து, செத்து போன பிணத்தை பார்த்து ரசூல்லா பேசுறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாவுடைய தூதரே, என்ன பொணத்தோட பேசுறீங்க? அது கல்லிம அஜிசாதன்ல அருவாகலகா, ரூஹு இல்லாத உடம்ப பார்த்து பேசுறீங்களே. அது கல்லிமுல் மௌத்தா யார சூழல்ல, இன்னொரு அறிவிப்புல மௌத்தாக்களோட போய் பேசுறீங்களே, செத்துப்போன ஆளுக்களோட. அப்படின்னவுன ரசூல்லா சொன்னாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நான் சொல்றது உங்களுக்கு விளங்குது, கேட்குது, நான் இப்ப என்ன சொன்னோ அதை அவங்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ரசூல்லா சொன்னதாக ஒரு செய்தி ஆயிஷா நாய்கிட்ட வருது. பத்ர் போர்க்களத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி கபூர்ல பாலடைஞ்ச கிணத்துல உள்ளவங்களை பார்த்து பேசினாங்க. பேசும்போது ஒருத்தர் இப்படி கேட்டாரு, அதுக்கு ரசூல்லா என்ன பதில் சொன்னாங்க? நான் என்ன சொன்னேனோ அது அவர்களுக்கு கேட்கிறது, அவர்கள் காதில் விழுகிறது என்று சொன்னார்கள். இப்னு உமர் சொன்னதாக ஆயிஷா நாய்கிட்ட சொல்றாங்க. ஆயிஷா நாய் கட்டும் கோபம், என்ன நினைச்சிட்டு இருக்காரு இவரு? ரசூல்லா அப்படி எப்ப சொன்னாங்க? சொல்ல மாட்டாங்களே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இறந்தவர்களை ஒரு காலத்திலும் உனக்கு கேட்க வைக்க முடியாதுங்கிறான். இன்னக்கலா துஸ்மி உள் மௌத்தாங்கிறான், மௌத்தா போன ஆட்களை கேட்க வைக்க முடியாதுங்கிறான். ஒமான் தபி முஸ்மின் மன்பில் குபூர் முகமதே, கபரில் உள்ளவர்களை கேட்க செய்ய உன்னால் முடியாதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்படி இருக்கும்போது ரசூல்லா அப்படி சொல்லியிருப்பாங்க? எப்ப சொன்னாங்க? அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க என்று வேற கிரகிச்சு சொல்றாங்க ஆயிஷா நாயகி. எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னா, எவ்வளவு